வெல்கம் டு மேத்ஸ் வித் மதேஸ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் வடிவியல் பயிற்சி 4.2 முதல் கணக்கு பார்க்க போறோம். முக்கோணம் ஏபிசியின் பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசியின் மீது உள்ள புள்ளிகள் முறையே டி மற்றும் இ ஆனது டிஇ பேரலல் பிசி என்றவாறு அமைந்துள்ளது. எனில் முதல் கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏடி பை டிபி ஈக்குவல் டு 3/4 மற்றும் ஏசியின் மதிப்பு 15 சென்டிமீட்டர் எனில் ஏஇயின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கணக்கில் ஏடி டிபி ஏஇ மற்றும் இசி அனைத்துக்குமே மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாமே எக்ஸின் வடிவத்தில் இருக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய எக்ஸின் மதிப்பை நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நமக்கு முதல்ல கணக்கில் கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஏபிசியை வரைஞ்சுக்கிறோம். முக்கோணம் ஏபிசி இதுவாக தான் இருக்கும். இதுல ஏபி மற்றும் ஏசியின் மீது அமைந்துள்ள புள்ளிகள் டி மற்றும் இ. ஏபியின் மீது அமைந்த புள்ளி டி, ஏசியின் மீது அமைந்த புள்ளி இ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டிஇங்கிறத இணைக்கும் போது ஒரு கோடு வந்து நமக்கு கிடைக்குது. அந்த கோடு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது டி இது இ. டிங்கிற புள்ளியானது ஏபிங்கிற பக்கத்தின் மீது அமைந்திருக்கிறது, இங்கிற புள்ளியானது ஏசியின் மீது அமைந்திருக்கிறது. இது ரெண்டையும் இணைக்கும் போது கிடைக்கக்கூடிய டிஇங்கிற கோடு எதற்கு பேரலா இருக்கு, இணையாக இருக்கு அப்படின்னா பிசிக்கு இணையா இருக்குது. ஸோ ரெண்டு கோடுகளும் இணையா இருக்குதுன்னு கணக்கிலேயே கொடுத்துட்டாங்க. இப்போ முதல்ல வந்து நமக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏடி பை டிபியின் மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஏடி பை டிபியின் மதிப்பு கொடுத்துட்டாங்க 3/4. அடுத்து ஏசியின் மதிப்பு கொடுத்துட்டாங்க. ஏசி இந்த முழு அளவு வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க 15 சென்டிமீட்டர். ஸோ ஏசிக்கு 15 சென்டிமீட்டர்னு மதிப்பு கொடுத்துட்டாங்க. நமக்கு கணக்கில் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஏஇயின் மதிப்பு. ஸோ இதில் ஏசி முழு அளவு கொடுத்துட்டாங்க, ஏஇயின் மதிப்பு இதுதான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இது எக்ஸ் அப்படின்னு இருந்தால் இது மொத்த அளவு 15, அதில் இந்த பகுதி மட்டும் எக்ஸ் அப்படின்னா இந்த பகுதி என்னவாக இருக்கும் அப்படின்னா 15 - எக்ஸ். 15 இந்த எக்ஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பகுதி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது 15 - எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஏடி பை டிபிக்கு நமக்கு மதிப்பு டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து நம்ம என்ன தேற்றம் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, அடிப்படை விகித சம தேற்றம், அதாவது டெய்ல்ஸ் தேற்றம் வந்து பயன்படுத்த போகிறோம். அடிப்படை விகித சம தேற்றத்தில் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஏதேனும் ஒரு நேர்கோடானது ஒரு முக்கோணத்தில் உள்ள ஒரு பக்கத்திற்கு இணையாக அமையும் போது அந்த பக்கமானது அடுத்த இரு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கும். அதாவது ஏடி பை டிபி, ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி, ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இதில் ஏடி பை டிபியின் மதிப்பு நமக்கு கணக்கிலேயே கொடுத்துருந்தாங்க, அதை அப்படியே பிரதிட்டுக்கிறோம். அடுத்து ஏஇ பை இசி, இதற்கு தான் நமக்கு ஒரே ஒரு மதிப்பு கொடுத்துருந்தாங்க, அதிலிருந்து இந்த ரெண்டு பக்கத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ ஏஇயின் மதிப்பு எக்ஸ், இசியின் மதிப்பு 15 - எக்ஸ். ஸோ இதிலிருந்து நம்ம எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிச்சோன்னா அதுதான் நமக்கு தேவையான ஏஇயின் மதிப்பு. ஸோ இந்த 15 - எக்ஸ் அந்த சைடு குறுக்கு பெருக்கல்ல இப்படி வந்து நம்ம பெருக்கிறோம். ஸோ 3 - 15 - எக்ஸ் ஈக்குவல் டு 4 எக்ஸ், இந்த 4 அந்த சைடு பெருக்கிறோம். ஸோ 15 - 3 45 மைனஸ் 3 - எக்ஸ் 3 எக்ஸ் ஈக்குவல் டு 4 எக்ஸ். ஸோ 45 மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மைனஸ் 3 எக்ஸ் அந்த சைடு போகுது. ஸோ 4 எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் ஆக மாறிடும். ஸோ இது வந்து நமக்கு 45 ஈக்குவல் டு 7 எக்ஸ் ஆக இருக்கும். ஸோ எக்ஸின் மதிப்பு தான் நமக்கு தேவை. 7 இந்த சைடு வகுத்தலில் வரும். ஸோ 45/7 சொல்லும்போது இப்போ 7 வகுக்கிறோம், 6 42 மீதி 3. ஸோ புள்ளி வச்சு 0 சேர்த்தோம் அப்படின்னா 30 மாறிடும். 4 - 28 மீதி 2 - 20. ஸோ 2 - 14 மீதி 6 - 60, அதில் 8 - 56 சொல்லி வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6.428 வரும். இதை 2 இடத்திருத்தமாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த எண்ணானது 5 மேலே இருக்கிறதுனால ஒரு எண்ணை இந்த 2 டிஜிட்டில் நம்ம கூட்டிக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6.43 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஏஇயின் மதிப்பு. ஸோ ஏஇ ஈக்குவல் டு 6.43 சென்டிமீட்டர்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இதில் ரோமன் லெட்டர் 2 நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இதே தான் ஏபி மற்றும் ஏசியின் மீது அமைந்துள்ள புள்ளி டி மற்றும் இ, டிஇ வந்து பிசிக்கு இணையாக இருக்கும். அதில் ஏடியின் மதிப்பு கொடுத்துட்டாங்க, டிபியின் மதிப்பு கொடுத்துட்டாங்க, ஏஇக்கும் மதிப்பு கொடுத்துருக்குறாங்க, இசிக்கும் மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 4 அளவுகளையும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அடிப்படை விகித சம தேற்றத்தின்படி இந்த விகிதங்களை சமப்படுத்தி நம்ம எக்ஸின் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு அதே முக்கோணத்தில் ஏடி டிபி ஏஇ மற்றும் இசி அனைத்து மதிப்புகளையும் கொடுத்துட்டாங்க. இங்கேயும் நம்ம அடிப்படை விகித சம தேற்றம் தான் பயன்படுத்துகிறோம். அதாவது ஒரு நேர்கோடானது
முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாக இருக்கும் போது அடுத்த இரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கும். அதாவது ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஸோ அனைத்து மதிப்புகளுமே நமக்கு கணக்கில் கொடுத்துருக்குறாங்க, அதை அப்படியே பிரதிடுறோம். 8x-7/5x-3 ஈக்குவல் டு 4x-3/3x-1. ஸோ இதில் அப்படியே நம்ம குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம், இது ரெண்டையும் பெருக்கிறோம், இது ரெண்டையும் பெருக்கிறோம். ஸோ 8x-7/3x-1 ஈக்குவல் டு 4x-3/5x-3. ஸோ 8x-ஆல் இது ரெண்டையும் பெருக்கிறோம். 8x/3x சொல்லும் போது 24x2, அதுக்கடுத்து 8x-1-8x, அடுத்து 21x-7/-1+7 ஆக மாறிடும். அடுத்து 4x-ஆல் உள்ள வந்து பெருக்கிறோம். ஸோ 5x20, 20x2, 4×3=12x, அடுத்து -3-ஆல் இந்த ரெண்டு டேர்மையும் பெருக்கிறோம், -15x, இது ரெண்டையும் பெருக்கும் போது +9. ஸோ அனைத்து டேர்மையும் நம்ம இந்த சைடு கொண்டு வர்றோம். ஸோ 24x2, இந்த 20x2 அது பக்கத்தில் எழுதிக்கிறோம், மைனஸ் இது ரெண்டையும் கூட்டும் போது 21+8=29x. இப்போ இது ரெண்டையும் கூட்டும் போது 10, 20, 27, -27 இந்த சைடு வரும்போது +27x ஆக வரும். இங்கே +7+9 அந்த சைடு -9 ஆக வரும். இப்போ நமக்கு 24-20 சொல்லும்போது 4x2, இங்கே -2x, 7-9-2 ஈக்குவல் டு 0. ஸோ இதில் சமன்பாட்டில் அனைத்து உறுப்புகளுமே ரெண்டின் மடங்குகளாக இருக்கிறதுனால இந்த சமன்பாடு முழுவதையும் 2-ஆல் வகுக்கிறோம். ஸோ 4/2, 2x2, 2/2, 1x, -2/2, -1 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம எக்ஸின் மதிப்பு, இருபடி சமன்பாட்டில் எக்ஸின் மதிப்பு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, காரணிப்படுத்துக முறையில் நம்ம காரணிப்படுத்த போகிறோம். ஸோ -1/2 -2, எக்ஸின் கழுவானது -1. ஸோ பெருக்கற் பலனில் -2 வரணும், கூடுதல் பலனில் -1 வரணும். ஸோ 2 இங்கே கூடுதல் பலனில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு மைனஸ் இருக்கிறதுனால இங்கே நம்ம எடுக்கக்கூடிய பெரிய எண்ணுக்கு மைனஸ் வரும். ஸோ இப்போ இது ரெண்டையும் பெருக்கும் போது -2 கிடைக்கும், இது ரெண்டையும் கூட்டும் போது -1 கிடைக்கும். ஸோ இப்போ -x-ஐ இந்த மாதிரி ரெண்டு டேர்மாக நம்ம பிரிச்சுக்கிறோம், 2x2-2x இந்த -1 ஈக்குவல் டு 0. இந்த -x-ஐ தான் நம்ம இந்த மாதிரி ரெண்டு உறுப்பாக பிரிச்சிருக்கிறோம். அடுத்து முதல் ரெண்டு டேர்ம்ல இருந்து 2x-ஐ பொதுவாக வெளியில் எடுக்கிறோம். அப்போ இங்கே வந்து ஒரு x இருக்கும், இங்கே -1, இங்கே +1 பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா x-1=0. இப்போ ரெண்டு டேர்ம்லையுமே x-1 பொதுவாக இருக்கு. ஸோ அதை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே 2x இருக்கும், இங்கே +1 இருக்கும், ஈக்குவல் டு 0. இங்கே நம்ம ரெண்டு உறுப்புகளையும் 0-க்கு சமப்படுத்துகிறோம். ஸோ x-1=0, 2x+1 ஈக்குவல் டு 0. இதில் x=1 கிடைக்கும். இங்கே வந்து நமக்கு 2x=-1, x=-1/2. நமக்கு வந்து இந்த மதிப்புகள் அனைத்துமே ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள், எப்போதுமே முக்கோணத்தின் பக்க அளவுகள் வந்து மைனஸில் கிடைக்காது. ஸோ இந்த அளவை நம்ம எடுக்க முடியாது. ஸோ நம்ம எக்ஸின் மதிப்பு 1 அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம்.